என்ன டாபிக்ன்றோட ஹாப்பி சண்டே குட் ஈவினிங் டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்ன டாபிக் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். குட்டி குட்டி பிள்ளையில நிறைய சேட்டைகள்லாம் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. நான் இன்னும் வந்து அந்த விஷயத்தெல்லாம் மறக்கலை. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்கிறப்ப அப்படியே எனக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறக்கும். அந்த மாதிரி பட்டாம்பூச்சி தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம் சொல்லிட்டு கலர்ஸ் போயிடலாம். சின்ன வயசுல நிறைய பண்ணிருப்பீங்க, ஆனா இன்ன வரைக்கும் மறக்க முடியாத மொமெண்ட் வந்து இதுதான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு அப்படினா என்ன விஷயம்? நான் சின்ன பிள்ளை, எங்க அம்மா காசு கேட்டு எனக்கு தரல தம்பி. சரி, ஊருக்கு போயிட்டாங்க. நான் வீட்டுல என்ன பண்ணிட்டு காசு தேடி பார்த்து இல்லைன்னு என்னோட கொலுச போய் கடையில குடுத்து வாங்கினேன். பாவி, நீங்க பயங்கரமான ஒரு இதான பொண்ணா இருப்பீங்க போல. நீங்க கத்திமா செம்மையா அறிவா எனக்கு. வெள்ளி கொலுசா? வெள்ளி கொலுசா? கைய சுத்தி போட்டுறாங்க மறக்க முடியாத ரெண்டு சம்பவம். பட் ஆனா என்ன இருந்தாலும் நீங்க அந்த கொலுசு மேட்டர் வந்து உண்மையிலே மறக்க முடியாது. அடி அடி பின்னிட்டாங்களோ ஒருபடி மேல செம்ம கார்த்திமா, வேற லெவல் பண்ணிட்டீங்க. இந்த பேர் கவங்கன்றாலே இப்பதே பண்ணுவாங்க தெரியும். ஓகே, குட் நைட். பாத்துட்டு வந்துடலாம். எந்த ஊர் மதி? ஓகே, ஆதனூர் மாதிரி என்ன பாடல் வேணும்? சரவணா படத்துல இருந்து காதல் வந்து. வாவ், சரவணன் மூவில இருந்து என்ன பாட்டு? காதல் வந்து. வாவ், காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே அந்த சாங்கா? ஓகே, அம்மா நீங்க அந்த பாட்டு கேட்டோடனே ஒருத்தன் தம்பிண்டா அம்மா என்னன்னு தெரியல. அதாவது அவனும் அந்த சாங் கேட்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அவங்க நீங்க கேட்ட உடனே தம்பி சந்தோஷமா இருக்காங்க. ஓகே, நீங்க மதி நீ டாபிக் பாத்தீங்களா? சொல்லுங்கம்மா. சின்ன பிள்ளையில நிறைய விஷயம் பண்ணிருப்பீங்க, ஆனா நான் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமும் இந்த விஷயம் மட்டும் மைண்ட்ல நான் இருக்கு அப்படின்னா என்ன விஷயம்? நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால்வாடி போவோம். ஓகே, பால்வாடி போவீங்க. ஓகே, ஆயம் பார்ப்பாங்க மாதிரி அப்படிங்க, அப்புறம் தூங்க சொல்வாங்க. ஓகே, தூங்க சொல்வாங்க. ஓகே, தூங்க பிடிக்காது. அவங்க தூங்க சொல்லும்போது நான் அப்படியே தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு அவங்க தூங்குறதுக்கு அப்புறம் எந்திரச்சு வீட்டு ஓடியாந்துருவாங்க அவங்களுக்கு தெரியாம. ஓ, அதாவது உங்களை தூங்க சொன்னா உங்களோட சேர்ந்து அவங்களையும் தூங்க போட்டு நீங்க வீட்டாண்ட ஓடி வந்துருவீன்றீங்களா? ஆக மொத்தம் நீங்க பால்வாடியில நீங்க வந்து முட்டை சாப்பிட பிள்ளையா இருந்திருக்கீங்க. ஏமா இல்லம்மா, பால்வாடியில முட்டை குடுப்பாங்கல்லாம் சொல்லுவாங்களேமா? ஓ, சாப்பிட்டுட்டு ஆக மொத்தம் முட்டையை சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு சைஸா வீட்டாண்ட ஓடி வந்துருதுன்றீங்க. ஏமா அப்ப வந்து உங்களுக்கு பால்வாடி போறது கஷ்டம் ஏமா சின்ன பிள்ளையில? பரவாயில்லம்மா, நீ தாம வந்து உண்மையை சொல்லியிருக்கம்மா. கண்டிப்பான முறையில அண்ணன் வந்து உன்னை பாராட்டுறேன் மதி. ஓகேவா? ஏன்னா யாருமே சின்ன பிள்ளை நான் கேட்டதுக்கு தெரியல தெரியலன்ட்டாங்க. பால்வாடி விஷயம் நீங்க சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பிரைட்டாவும் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூமா, பை பை. ஓகே, ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ சொல்லுமா உன் பேர் சொல்லுங்க அக்கா பாத்தீங்களா அதாவது நான் இருற நான் முத வந்து உனக்கு டோனை கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் பேரை சொல்றேன் நன்றிங்களா சொல்லுங்க என்ன பாடல் வேணும் மறந்து போயிருக்கும் ஆனா சின்ன யாருக்குமே ஞாபகம் இருக்காது ஆனா மறக்க முடியாத விஷயம்னா என்ன விஷயம் இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்க அதாவது ஒருத்தன் வந்து பழி வாங்கின விஷயம் மட்டும் நீங்க என்ன மறக்கலன்றீங்களா என்ன பண்ண அந்த தம்பி வந்து என்ன பண்ண பேர் வந்து முத்துலட்சுமி கூப்பிடுவாங்க ஏன்னா இல்ல இல்ல ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்களா இருக்கும் ஆனா அதெல்லாம் ஞாபகம் இருக்காது ஒருத்தர் அடிச்சு கள்ள குண்டி அடிச்சு விரட்டி விரட்டி விட்டது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா குளிர் நெக்ஸ்ட் கலர் போயிடலாம் ஹலோ 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 சொல்லுங்க நான் பேர் சொல்லுங்க தம்பி கௌசோட அம்மா பேசுறேன் தம்பி அம்மா அம்மா நல்லா இருக்கீங்களா உங்க ப்ரோக்ராம்ல நல்லா இருக்கு அம்மா தேங்க்யூமா தேங்க்யூமா அம்மா இது நீ தான் பாக்குறீங்களா டெய்லி பாக்குறீங்களா இல்ல அந்த பசங்க போடுவாங்க பசங்க போற டைம்ல எட்டி பாக்குறது ஓகேமா ஓகேமா தேங்க்யூமா தேங்க்யூமா அம்மா சொல்லுங்கம்மா என்ன பாடலமா வேணும் என்ன விஷயமா அப்படியே தூக்கிட்டாங்களா என்ன பாடல் கேட்டீங்க அந்த பாடல் போடலாம் சோட டாபிக் பத்தி சொல்லுங்கம்மா நீ சோட டாபிக் என்னன்னா சின்ன வயசுல மறக்க முடியாத விஷயங்கள் சின்ன விஷயத்துல சின்ன குழந்தையில வந்து நான் வந்து எல்லா வேலையும் நானே பாப்பேன் எங்க அண்ணன் டிவி கேடிக்கேன் எப்பயுமே எங்க அண்ணன் வந்து ஓகே ஓகே
வேலை பார்க்காம டிமிக்கி இருக்கியா? அது மாதிரி ஸ்கூலுக்கு போகலையும் வரமாட்டேன்னு சொல்லி லேட் ஆகிக்கிட்டே வருவேன். அதாவது நீங்க எல்லா வேலையும் பார்த்தாலுமே நான் வந்து வேலை பாக்குற மாதிரி ஸ்கூலுக்கு வந்து நான் வந்து வரமாட்டேன் வைக்க மாட்டேன் நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் லீவு போடுற டிமிக்கி அடிக்கிறதுக்காண்டி உங்க அண்ணன் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவாருன்றீங்களா? வீட்டுல வேலை பாத்துக்கிட்டே நான் வேலை பாத்துட்டு இருக்கேன் நான் டிமிக்கி அடிக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தலைவா டோனி பிறந்த நாள் ஸ்பெஷல் லைவ் வரும். ஓகேவா? டோனி வந்து எப்படி நம்ம ஹெலிகாப்டர் நாளைக்கு தான் டோனி பிறந்த நாள், நாளை கழிச்சு செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி லைவ் டோனி பிறந்த நாளைக்கு ஸ்பெஷல் லைவ் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம செவ்வாய்க்கிழமை வாட்ச் பண்ணுங்க. நாளைக்கு வாட்ஸ்அப் லைவ் ஓடும் தாட்டுப்படா.